தமிழகத்தில் நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன்படி நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு விலையில்லா முகக்கவசங்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதன்படி செலவை செய்து மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான முகக்கவசங்களை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். சென்னையை தவிர்த்து இதர பகுதிகளில் வசிக்கும் 69,09,000 குடும்பங்களுக்கு 4,44,00,000 முகக்கவசங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் சென்னையில் இந்த திட்டம் பின்னர் செயல்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுதினம் ஆலோசனை நடத்துகிறார். கொரோனா நோய் பரவலை தடுக்க தளர்வுகளுடன் அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு வரும் 31ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் நடத்தும் ஆலோசனையில் பொது முடக்கத்தை நீட்டிப்பதா, கூடுதலாக தளர்வுகளை அளிக்கலாமா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் ஆலோசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.